வணக்கம். நிறைய பேர் இன்னைக்கு ஐஎஃப்எஸ் மெயின் கேஸோட ஹியரிங் என்னாச்சுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஐஎஃப்எஸ் மெயின் கேஸில் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட மோஸ்ட்லி இந்த ஆரோத்ரா கேஸ்க்கு அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிற அளவுக்கு கூட ஐஎஃப்எஸ்ஸை வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐஎஃப்எஸ்ஸும் கூட சேர்த்து சொல்கிறாங்களே தவிர இது அந்த அளவுக்கு வந்து அதை பற்றி அவங்களுமே பேசுகிறதில்ல. உள்ளே வந்து இஓடபிள்யூ சைட்லேருந்து சில பேரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணாலுமே இதை வந்து கூட சேர்த்து சொல்கிறாங்களே தவிர மெயினாக ஐஎஃப்எஸ் கேஸ்க்கு மட்டும் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அப்படின்ற மாதிரி வச்சு மோஸ்ட்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வெளியில் வர மாட்டேங்கிறதுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஹியரிங்கில் மெயின் கேஸ் ஹியரிங்கில் என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா நாளுமே வர ஹியரிங்கில் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. A1 to A2 ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரெசண்ட்டாக இருந்திருக்கு. ப்ளஸ் A11, A12, A13 அவங்க மூணு பேரும் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகலைன்னா அவங்களோட பெயிலுக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதால அவங்க எல்லா ஹியரிங்க்குமே வந்து ப்ரெசண்ட் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட்டு NBW நான் பெயிலபிள் வாரண்ட் இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. A7 to A10, A14 to A19 இது இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் சம்மன் வந்து புதுசாக A1, A2, A4 to A6க்கு வந்து 10க்குள்ளே July 10க்குள்ளே ஃப்ரெஷ் சம்மன்ஸாக அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனோட சில சப் கேசஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 663, 868, 1441, 1442 இதெல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து IO இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை NBW-வை நான் பெயிலபிள் வாரண்ட்டை சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி டைரக்ஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட கால் பார்த்திங்கனாக்கா July 10th அன்னைக்கு வருது. இன்றைக்கி கோர்ட்டில் நடந்ததும் அல்மோஸ்ட் எல்லா ஹியரிங் மாதிரி இது தான் நடக்குதே தவிர இதை தாண்டி எந்த ஒரு முன்னேற்றமே இந்த கேஸில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ.